புருஷனாவது மத்தவங்களாவது யாரா இருந்தாலும் தப்பு தப்பு தான் தண்டன் தண்டன் தான் அது அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா நீனு பண்ணா பாருங்க. மாதவன் கண்ணா சும்மா கிழி கிழின்னு கிழிச்சு எடுத்துட்ட கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம மேடியான மாதவன் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான பாராட்டுகளையும் விஷயத்தையும் வந்து தெரிவிச்சிருக்காரு. கூடவே சால்வையும் வந்து போத்தி விட்டுருக்காரு. இந்த ஒரு விஷயத்த மாதவன் அவர்களே அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது என்ன ஆச்சுன்னா நம்ம மாதவன் அவங்களுடைய இயக்கத்துல நடிப்புல ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் தான் ராக்கெட்ரி. அண்ட் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். சோ இந்த நேரத்துல நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ராக்கெட்ரி படம் வந்து பார்த்திருக்காரு போல இருக்கு. பார்த்த உடனே நம்ம மாதவன் அவர்களையும் சரி நம்பி நாராயணன் அவர்களையும் சரி அழைச்சு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுகள் வந்து தெரிவிச்சு அவங்களுக்கு வந்து சால்வெல்லாம் வந்து அவங்களுக்கு மரியாதை வந்து பாத்தீங்கன்னா செலுத்தி இருக்காங்க. கூடவே நிறைய அன்பான வார்த்தைகளை வந்து பாத்தீங்கன்னா பேசி அவங்களை வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணிருக்காங்க, விஷ் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த மாதவன் அவர்கள் அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல வீடியோவா வந்து ஷேர் பண்ணி எமோஷனலா பல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி ஒரு லெஜண்ட் கிட்ட இருந்து பிளெஸிங்ஸும் விஷஸும் வந்து கிடைச்சது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுவும் வந்து இன்னொரு லெஜண்ட் கூட இருக்கும்போது, அதாவது நம்பி நாராயணன் அவர்கள் கூட இருக்கும்போது கிடைச்சிருக்கு இல்லையா, இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான தருணம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு ராக்கெட்ரிக்காக நீங்க கொடுத்த அந்த கைண்டஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்காக நான் எப்பவுமே வந்து கடமைப்பட்டிருப்பேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் அஃபெக்ஷன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுது சார், வி லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு மாதவன் அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு எமோஷனலான விஷயத்தை தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த வீடியோவும் செம்ம வைரலாக ட்ரெண்டிங்காக காலையில இருந்து வந்து போயிட்டுருக்கு. அண்ட் பல பேருமே நம்ம மேடி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷஸ் வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. முக்கியமாக தலைவர்கிட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்க, இதுக்கப்புறம் என்னங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே நீங்களும் நம்ம மேடி அவர்களுடைய ராக்கெட்ரி படம் வந்து பார்த்துட்டீங்களா, படம் எப்படி இருக்கு? அண்ட் நம்ம தலைவர் நேரில் கூப்பிட்டு நம்ம மாதவன் அவர்களையும் நம்பி நாராயணன் அவர்களையும் வந்து பாராட்டி மரியாதை செலுத்தினதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத ஏன் கூட மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்கூலில் எப்படி நீங்கள் ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக இவ்வளோ டாப்பராக நீங்கள் வந்து பேசுகிறீங்களே, நாங்கள் நிறையா மார்க் வாங்குவேன் நல்லா படிப்பேன். இல்லை இல்லை ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான், சைட் அடிக்கிறதுக்கு மாதிரி லாஸ்ட் பெஞ்சு போவேன். ஸோ நார்மலாக இருந்த உங்களுக்கு வந்து இந்த டான்ஸ் மேலே ஆர்வம் எப்படி வந்துச்சு? வரல, இங்கே வரவாச்சாங்க. இந்த ஒரு படம் பண்ணுமா சத்தியம் பண்ணாங்க என்கிட்ட, அடுத்த படத்தில் நீ தான் ஹீரோயின் அப்படின்னாங்க. நம்பி பண்ண அப்படியே ஒரு அச்சானுக்கு ஒரு ஸ்டாம்பு நெத்திலிய, அப்புறம் பார்த்தா என்ன டான்ஸ் தான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் டான்ஸ் பிடிக்கும் அப்படின்லாம் சொல்ல. அது மாதிரி நிறைய லெட்டர்ஸ் வரும், ட்ரெஸ்ஸஸ் அமுச்சு விடுவாங்க, இது பேண்டி பிராஸ் எல்லாம் கூட அமுச்சு.